ಮಂಗಳ. ಪ್ರಾಣನಾದ ಪ್ರಾಣನಾದ ಅಲ್ಲ, ನಾಳೆ ತಾ ಅದು, ಇನ್ನೀಗ ಬ್ರಾಹ್ಮಣನಾದ. ನಾನ್ ಕೊಂಚ ತವಳೆಂದು ಮೊಳಿ ಪೇಸಿಯ ಇಂದ ತಮಿಳಗ ಮಣ್ಣಿಲೇ ಏನ ಕಿಡಮಿಲ್ಲಯಾ? ನಾನ್ ಪಿರಂದ ಇಂದ ಮಣ್ಣಿಲೇ ನಾನ್ ಕಾಲ್ ವೈಕ ಕೂಡ. இனி இப்ப மிதிச்சது என் மண்ணு இல்ல, என் காலு பட்ட காலையே படும். இந்த பாரு நீ மங்களம். டைலாக் மறந்து என்னடா, நாளை டிராமாக்கு பேச வேண்டிய டைலாக் இன்னைக்கு பேசுறடா. மகாலட்சுமி, முச்செடிகளும் விஷப்பூண்டுகளும் விளைவதற்கு இடமளித்த பூமா தேவியே, என்னை ஏக்க மறுத்து விடுவாயா? சேரா மன்னா செப்பு அதுடே பட்டு விட்டுதானாதா? இல்ல பரவாயில்ல, இது வந்து நான் மாத்துல எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கு, அதுலதான் மனசு குழம்பி போய் நீ இந்த மாதிரி பேசுறேன்னு எனக்கு தோன்றது. மங்களம் சேரா மன்னா செப்பு அதுடையே. மங்களம், இன்று என்பது வேறு, நாளை என்பது வேறு. நாம எப்போ ஆத்துல இந்த மாதிரி தான் சுத்த தமிழ்ல பேசி போன எல்லாருக்கும் தெரியுமா? பேஷுவுக்கு பூணல் போடணுங்கிறத நீ சேரா மன்னா மியூசிக் ஏத்துறோம். அண்ணா குட்டி, நீ இங்க நின்னுடே பேசு. பொம்மநாட்டி எல்லாம் ஆத்துக்குள்ள இருக்கிறதா அழகு, இதை புரிஞ்சுக்கிட்டா? சேரா மன்னா செப்பு அதுடைய தேஷுவுக்கு பூணல். சேரா மன்னா செப்பு அது தொட்டு வியாதி. என்ன, நம்ம சேஷுக்கு வயசாயிட்டே போறது, அவனுக்கு எப்ப பூணல் போடுறது? இமயத்தின் உச்சியில் சென்று வெற்றி கொடி நாட்டினான் எங்கள் இமயவரம்பன் சேரலாதன். கடலுக்கு அப்பாலும் சென்று வெற்றி தூண் நாட்டினான் எங்கள் ராஜராஜ ராஜேந்திர சோழன். சனியன் 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 சனியன். இப்ப யாருக்கு பூணல்? ராஜேந்திர சோழனுக்கா பூணல்? நம்ம சேஷுவுக்கு பூணல். நீங்க மங்களம்? ராஜராஜ ராஜேந்திர சேஷு மங்களம். ஜனகனம் உன பாடில வா வா சேஷுக்கண்ணா. அப்பாவுக்கு துண்டு கொடுந்தியா? படம் அறிவு கட்டணும் திருப்பல. அந்த அம்மா ஸ்டேஜ்ல இருந்தா நான் நடிக்க மாட்டேன் சார். எனக்கு தான் அப்படி தோன்றது. சொல்லு, உன் மனசுல இருக்கிறத அம்மா கிட்ட சொல்லு. அம்மா எனக்கு பூனல் போன சார். சார் நான் அப்பாடா, அப்பாடா. நைனா அம்மா பூனல் போன. நைனா பாத்தியா, பூனல் போட்டுக்கணுங்கிறத குழந்தை அப்படி சொல்றது. குழந்தைக்கு அவ்வளவு ஆசை பூனல் போட்டுக்கணும்னு காத்தாடி நூல் எல்லாம் அறுத்து பூனலா போட்டுருக்கு. இது பழைய பூனல், புது பூனல் போடணும். அது கட்ட எனக்கு ஏ சோஷியல் டிராமால இந்த அம்மா ராணி மாதிரி வசனம் பேசுறா? அதான் டைரக்டோரியல் டச். ராணி மாதிரி வாழ வேண்டிய அந்த அம்மா அமாவாசை தர்ப்பணம் பண்ற சாஸ்திரிய கல்யாணம் பண்ணிட்டாலும் அத டைரக்டர் அப்படியே சஜஸ்டிவா காட்டுறார். பியூட்டிஃபுல் டிராமா. அமைச்சூர் நாடக நடிகர்களின் சார்பாக சொல்லுங்க பாய். நான் பாய் இல்லடா, வியாசர். வியாசர் சொல்லுங்க வியாசர், மகாபாரதத்தை எழுதிடுவோம். இத்த மாதிரி மகாபாரதம் நடக்கிறான் இல்லே, நான் சொல்றான் இல்லே. ஆமா, உங்க வார்த்தையே சரியில்லை. மகாபாரதம் எங்கிறது சரியா இருக்க போதே? அதுக்கு இல்லப்பா, மகாபாரதத்துல சகுனிய பகட ஆட சொன்னா யாரோ ரெண்டு பேர் வந்து மங்காத்தா ஆட விட்டுட்டாங்க. மங்காத்தா? மங்காத்தாவா? மறக்காத. போடு 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 போடு, எல்லா விதமான சூதுக்கு தயாரா நீங்க? எந்த விதமான சூதுக்கும் நான் தயார். சூதாட்டத்துக்கு பேர் போனவர் என் மாமன் சகுனி என்பது உங்களுக்கு தெரியாது போலும். இந்த சரித்திர நாடகத்துல இதே ஒரு கலாட்டா, டைலாக் விட்டா சிரிச்சே மழிப்பிடுவீங்களே. வாங்க வாங்க விளையாடலாம். இதை எப்படி ஆடுவது? குந்திகிட்ட விளையாடணும். குந்தி தேவிக்கு இந்த விளையாட்டு தெரியாதே. யோ, குந்திகிட்டா இப்படியா? குந்திக்கு தமிழே தெரியாது இந்த பசங்களுக்கு. கலியுகத்தைச் சேர்ந்தவர்கள் நம்மை மிகவும் கஷ்டப்படுத்துகிறார்கள். யோ, அப்படி என்னைய கஷ்டப்படுத்திட்டோம்? நீ இது மாதிரி உட்கார்ந்ததே கிடையாது. என்ன பந்தயம்? நாடு நகரம் வீடு வாசல் நூறு சகோதரர்கள் ஏன், என் மாமன் சகுனியும் பணையமாக வைக்க நான் தயார். ஜுடா,
எல்லாவற்றையும் இழந்தேன். தர்மப்படி நான் உங்கள் அடிமை. அப்ப கொடுத்துரு சார். வாங்க, நீங்க தான் இனிமே அஸ்தினாபுரத்துக்கு ராஜா. இந்தாங்க ஏறி அந்த சிம்மாசனத்துல குந்துங்க. மந்திரி, மாதம் மும்மாறி பொழிகிறதா? ஏறி உட்காந்து ஒரு நிமிஷம் கூட ஆகல, மாதம் மும்மாறி பொழிதா? சோமாரி ராஜா, நான் அப்படிதான் கேட்கணும். யாரங்கே யாரங்கே வீடத்தை தூக்கிட்டு பார், தெரியும் நீதானா? நாட்டியம் ஆரம்பமாக. நாட்டியமா? சல் ஒரு நேரம் தான். இதே ரெகுலர் ஆகிடுவோம். சரி, இப்ப இவங்க யாருங்கிறது? அவங்க தான் திரௌபதி. திரௌபதி துரியோதனனை சிருப்தி செய். ஏன் செய்யாலி? தோரா மானபங்கமு ஆதி. அந்துக்கே ராரா நான் கொடுக்கா. சரிங்க, நவ்வேண்டே. துரியோதனா கர்ணா நான் சாட்சாத் ஈஸ்வரனா? எங்க ஆத்து கஷ்டத்தை அப்பாவுக்கு காது கேட்கலன்னு சத்த சத்தமா சொன்ன கைலாசவரலு கட்டுத்த என்ன சார் அது? பிள்ளை ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க. சிம்லா குளிர் தாங்கல. அப்படியா? சங்கரா யார் இவன்? சத்தப்படி வாங்க. சாட்சாத் ஈஸ்வரன் யாருடா? உடனே குடுகுடுப்பக்காரனா? ஓ நடராஜனா? நடராஜன் இல்லப்பா, அமெரிக்கா வழக்கமா விஞ்ஞானிகளை தான் மூணுக்கு அனுப்புவா. இந்த வருஷம் சாஸ்திரிகளை மூணுக்கு அனுப்ப போறா. அமெரிக்கால இருக்கிற கம்ப்யூட்டர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கு, ஆகையால் நீங்க மூணுக்கு போறீங்க. ஒண்ணுக்கு போலாம், ரெண்டுக்கு போலாம், மூணுக்கு எதுல போறது? ராக்கெட்ல போறது. நீங்க சந்திரனுக்கு போறீங்க, முதல்ல நீங்க அமெரிக்கா போறீங்க. அமெரிக்கா? ஒரு பெரிய ஊரு, அங்க நான் போறேங்கறதான் குதிச்சுடே சொன்னேன். சங்கரா உன அடிச்சிருவேன். இந்த வயசு மேல அம்மா போய் டான்ஸ் கத்துக்கோங்க. வருமான அவளுக்கு? யாரு டான்ஸ் கத்துக்க சொன்னா? செவிட்டு போனோம். என்ன கத்துக்க சொல்லியா? என்ன முடியாதுப்பா. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். சார் யாரு? நான் சயின்டிஸ்ட். இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, உங்களுக்கு நடக்க கத்தற போறேன். நீ குழந்தையில இருந்து நடக்க தெரியும், நீங்க போங்க. ஐயா, அந்த மாதிரி மிச்சி மிச்சி நடக்க முடியாது. சந்திர மண்டலத்துல இப்படி ஒரு கால் எடுத்து வச்சீங்கன்னா, சந்திர மண்டலத்துல அகலக்கால் வைக்கணும். தப்பு இல்ல, அடுத்த கால் வைக்கவே ஒரு அவர் ஆகும். ஏன் அப்படி? அப்படிதான் ஸ்கிரிப்ட்ல போட்டுருக்கு. அது ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. எஸ் எஸ். இப்போ சந்திரன்ல நீங்க மொட்டை மாடியில இருந்து குதிச்சீங்கன்னா, கீழே விழவே ஒரு மணி நேரம் ஆகும். அப்போ அங்க ஒருத்தன் தவறத பார்த்ததுக்கு அப்புறம் கபாலி டெம்பிள் போய் வைக்கலாம் வாங்கிட்டு வந்து குவிச்சு அவரை கீழே விடாத காப்பாத்தி விடலாங்கிறாள். ஆனா போற வழியில வேற வேலையில இது மறந்து போயிடுத்துன. கபாலி டேங்க்லயே அவருக்கு தர்ப்பணம் பண்ணிடுங்க. 70 பண்ணுங்க. என்ன சார் இப்ப நீங்க எப்படி நடக்கிறதுங்கிறத நானே செஞ்சு காட்டுறேன். அதாவது ஜிப்பு போடல போல் இருக்கு. சந்திரன்ல அதெல்லாம் போடணுங்கிறது இங்கே வா.
ஓகே ஓகே ஒன் டூ சரி சரி இங்க விட மாட்டியா ஃபோர் நீ சந்திர மண்டலத்திலிருந்து வரச்சே எங்க காலேஜ் பிரின்சிபாலுக்கு 10 கிராம் சந்திரக்கல் வாங்கிட்டு வாப்பா எனக்கு பெருமையா என்ன போட்டு இப்படி நமக்காத மிஸ்டர் சாஸ்திரி உங்களுக்கு ஒரு நியூஸ் உங்க சந்திரமண்டல பயணம் கேன்சல் ஆயிடுச்சு என்னது ஏ ஈராக் ஈரான் யுத்தம் பெட்ரோல் தட்டுப்பாடு அதான் கேன்சல் ஆயிடுச்சு போஸ்ட்போன் தானே பண்ணிருக்கே இல்ல பர்மனண்டாவே கேன்சல் ஆயிடுச்சு பாறேன் ஐயோ நிஜமாவே கேன்சல் ஆயிடுதா உங்களண்ட போய் நான் கிஃப்ட் கேட்டம் பாருங்க இதெல்லாம் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நாளை கொடுத்து வச்சிருக்கோம் இப்போ இத எடுத்துன்னு போறேன் டோன்ட் வரி உங்க கைவசம் தொழில் இருக்க நாளைக்கு உங்க தாத்தா தேவசம் நீங்களே வந்து பண்ணி வச்சிருங்க வரட்டுமா உங்களுக்கு எப்ப போயும் போயும் உன்னண்ட போய் சந்திரக்கல் கேட்டம்பர் ஒரு கூடாங்கல்ல கூட கிடைக்காது உன்ன போய் பிளாட் கேட்டம் பாரு நம்ம பிளாட் பார்த்து தான் நிக்கணும் என் தலையெழுத்து சாஸ்திரிகளை கட்டிட்டு நாலா நாலா வாங்கிதான் பொழப்ப நடத்தணும் போல இருக்கு ஏண்டே குழந்தை அமெரிக்கா போறான உடனே அது வேணும் இது வேணும்னு குதிச்சு இப்ப இல்லன்னு உடனே குத்தி காட்டுறல நீங்க நல்லா இருப்பல அவா கிடக்குறாடா நீ வா சாப்பிடலாம் சாத்த உருட்டி வாயில போட்டா உள்ள போக ஒரு மணி நேரம் ஆகும் என்னத்துக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி அமெரிக்கா நான் இப்ப மூணுக்கு போயிட்டே இத பாரு கிராவிட்டியே இல்ல மேல போறேன் சின்ன கீழே சீடையாட்டம் தெரியறதே அதான் உலகம்